இல்லைங்க, இப்போ எங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இரும்பு கரம் கொண்டு அடக்கி கொடுக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அது தவறு செய்தால் சட்டத்துக்கு நிறுத்தணும். ஆனால் இந்த ஒரு 3 வருஷத்தில் அது மாதிரியான ஏதாவது சட்டத்துக்கு நிறுத்தி இன்றைக்கி காவல்துறையில் ஒரு உண்மையிலே பார்த்தா காவல்துறையில் பல நல்லவர்கள் இருக்காங்க. ஆனால் காவல்துறையிலே பார்த்தீங்கன்னா சில பேர் மோசமாக இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து சீஸ் பண்ணுற பொருளே அது ஆக்சுவலாக வந்து காவல்துறையிலிருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த காவல்துறையை கொண்டு போய் விற்று போகுது அப்படின்னு ஊடகங்கள்லாம் வந்ததே இல்லையாது. அந்த மாதிரி நிலமெல்லாம் எங்கள் ஆட்சியில் கிடையாது. சட்டத்து யாராக இருந்தாலும் சரி, சட்டத்தை நிறுத்துவோம். ஒரு 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 5% இருந்ததுக்கும் ஒரு 95% ஒரு 100% இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. 5% இருந்தது கூட வந்து ஒரு ஆரம்பகட்ட முதலே வந்து கடுமையான நடவடிக்கைத்தின் காரணமாக தமிழ்நாடு பொறுத்தவரை எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சியிலும் சரி, அதே போல் புரட்சி தலைவர் ஆட்சியிலையும் சரி, அதே போல் வந்து அந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து முழுமையான அளவுக்கு அதை கட்டுப்படுத்தி எந்தவித அளவுக்கு வந்து மாணவ மாணவர் கிடாத அளவுக்கு ஒரு சட்ட ஒழுங்கு நிலைநாட்டி அதன் மூலம் வந்து மக்களுக்கு வந்து போதை வந்து இல்லாத போதை வசதிகள் கிடைக்காத அளவிற்கு விழிப்போடு இருந்த அரசு அம்மாவுடைய அரசு. ஆனால் திமுகவுக்கு என்னென்னா பொதுவாக சமுதாயத்தை பற்றி கவலை இல்லை. இதே வந்து அன்றைக்கு கள்ளச்சாராயம் அன்றைக்கு சாராயம் வந்து அன்றைக்கு வந்து கொண்டு வந்தது யாருடைய ஆட்சியில், குடியே தெரியாத ஒரு மாநிலம் ஒரு தமிழ்நாடு. அந்த குடியே தெரியாத ஒரு மாநிலத்தில் முதன் முதலாக வந்து குடியை அறிமுகப்படுத்தியது திமுக தான். குடியை அறிமுகப்படுத்தியது திமுக. அப்படி குடியை அறிமுகப்படுத்தியதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய வழியில் இன்றைக்கு வந்து ஒரு அட்வான்ஸாக போய் இன்றைக்கு போதை இன்றைக்கு போதை வசதிகள் இன்றைக்கு வந்து சர்வசாதாரணமாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடமாடக்கூடிய ஒரு சூழல். நான் கேட்குறேன் திரு ஆர்எஸ் பாரதி, இப்படி வெட்ட வெளிச்சமாக 2500 கோடி ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி வந்து உங்கள் ஆள் இன்றைக்கி மாட்டியிருக்கிறாங்க, இன்னும் பிடிக்கல பிடிச்சிருவாங்க, இன்னும் உங்களில் எத்தனை பேர் வந்து இன்றைக்கி கை விலங்கு போட்டு இன்றைக்கி கூட்டு போகிறாங்கன்றது கண்டிப்பாக வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிய போகுது. அப்படி ஒரு சூழ்நிலை. சரி, 180 கோடி ரூபாய் இன்றைக்கி வந்து இப்போ ஒரு ட்ரெயினில் இன்றைக்கி வந்து அந்த போதை வஸ்து பொருளை இன்றைக்கி வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி, அதுக்கு தான் இன்றைக்கி வந்து ஆர்எஸ் பாரதி சொல்ல போகிறாரு. இப்படி வந்து ஒரு புற்றீசல் போல் இன்றைக்கி கிளம்பிட்டுருக்கேன் இன்றைக்கி. அப்படியே இருந்தது எங்களுடைய ஆட்சியில், எங்களுடைய ஆட்சியில் 1-2 சமூகம் நடந்தால் கூட அதை இரும்புகரம் கொண்டு அடக்கி கொடுக்கணும். அதனால் மக்களை பொறுத்தவரை நிம்மதியாக இருந்தாங்க, போதைப் பொருள் கிடைக்கல, அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கி சர்வசாரமாக கிடைக்குதுன்னா இன்றைக்கி ஆளும் விடியாத அரசு, அதுவும் ஆளும் விடிய அரசு சார்ந்த திமுக சார்ந்தவர்களே இன்றைக்கி வந்து அந்த மாதிரி வியாபாரம் செய்கிறதுனால இன்றைக்கி இந்த அரசு கண்டுகொள்ள. இது வந்து ஒரு ஒரு ஆர்எஸ் பாரதியுடைய அந்த ஒரு கருத்து என்பது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு முட்டாள்தனமான ஒரு முழு பூசணிக்காக சோத்தில் மறைக்கிற வேலை தான் இன்றைக்கி வந்து அவர் செஞ்சுருக்கார். ஒழிய வேறு மக்கள் பொறுத்தவரை இன்றைக்கி வந்து ஒரு ஆர்எஸ் பாரதியும் சரி திமுக சரி அவருடைய கருத்தை கேட்டால் எள்ளி நகையாடக்கூடியவர்கள் தான் அவருடைய கருத்து இருக்குது. அது மாதிரி எடுத்துகிட்டு வந்து அது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இப்போ சட்டம் வந்து இன்றைக்கி வந்து கோர்ட்லலாம் இருக்குது அந்த மேட்ரு. அது புரியுதுங்களா? அது 1-2 இன்சிடென்ட்டோட சட்டம் நடவடிக்கை இருக்குல்ல, கோர்ட்டில் இருக்குல்ல மேட்ரு, கோர்ட் டிசைட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி வந்து 2500 கோடி, இப்போ 180 கோடி, அதுபோல் வருஷம் இப்போ எங்கே பார்த்தாலும் கஞ்சா பீன் போதை ப்ரௌன் சுகரு பிட்டா மெத்தமீன் எல்லாம் கிடைக்கிற அளவுக்கு எங்கள் ஆட்சியில் இருந்தது. எங்கள் ஆட்சியில் வந்து 1-2% இருந்தால் கூட சரி, அதை அபினிஷம் தடுத்தோம், தடுத்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணோம். எந்த வித ஒரு இதுவும் வந்து ஒரு புழக்கம் கிடையாது. மோடி வருகை என்பது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த மண் பொறுத்துள்ள திராவிட மண், இந்த மண் பொறுத்தவரையில் திராவிட மண், ஏன்னா திராவிட மண் என்னும் போது கண்டிப்பாக வந்து வடக்கு இருக்கிற கட்சிகளுக்கு வந்து எந்த விதத்தில் வந்து ஆட்சி அமைக்கின்ற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அதனால் காங்கிரஸுக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு கணிசமாக ஓட்டிருக்கும், ஆனால் ஆட்சி அமைக்க முடியாது, ஏன்னா தமிழ்நாடு ஏற்றுக்கலை. அதே போல் தான் பிஜேபி பொறுத்தவரை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4% ஒரு 1% ஏறுவாங்க, இல்லை 1% கீழே போவாங்க, புரியுதுங்களா? அதனால் அப்படி தான் வந்து இருக்கும் போலியே, அதனால் வந்து எந்தவித தாக்கமும் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடி வருகையோ இல்லை வேறு யாராவது அடிக்கடி வந்தாலும் கூட, அதனால் நான் அதில் சொல்ல வர்றது என்னன்னா அது வீணான ஒரு முயற்சி தான். அதனால் ஒரு பலனை வந்து பிஜேபிக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்க போகிறது கிடையாது. ஓகே, அண்ணா டீஜே.
யாரு நான் பொதுவாக சொன்னல பொதுவாக இன்னைக்கு நாங்கள் வந்து யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கெஞ்ச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், எங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது, அடையாளம் இருக்குது. எங்கள் கட்சி வந்து தனியாக நின்று கூட பெரிய அளவுக்கு ஒரு சாதனை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது வந்து 2016 தனியாக நின்னோம், அதே போல் 2014 தனியாக நின்னோம், ஒரு மகத்தான வெற்றி பெற்றோம். ஆனால் ஒரு கூட்டணின்றது ஒரு கட்சி விரும்பிச்சுன்னா நாங்கள் எப்படி சேர்க்காமல் இருக்க முடியும்? அதை தான் நான் சொன்னேன். எங்கள் கட்சி இப்போ தொழில் பார்த்தீங்கன்னா யா வாங்க 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 வாங்கன்னு யாரையுமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஞ்ச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட கட்சி எங்களுக்கு எங்கள் கட்சி கிடையாது. எங்கள் கட்சி இப்போ தொழில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வர்றவங்க யாராக இருந்தாலும் சரி அந்த கட்சி டிசைட் பண்ணும். ஸோ அந்த வகையில் தான் என்னுடைய கருத்து நான் வந்து சொன்னோம் இல்லையா, அதில் உள்நோக்கு என்பது கிடையாது. அதனால் இன்றைக்கி அந்த இது திமுக கூட்டணி பொறுத்தவரையில் பார்த்தோன்னா அது எல்லா பத்திரிகையில் வருதான் நான் சொன்னேன். இழுபறியாக இருக்குது, இழுபறியாக இருக்குன்ற அந்த கருத்து சொன்னேன். அது இழுபறின்னு நான் சொன்னேன், ஏன் உங்களுக்கு கோபம் வருது? அதான் என் கேள்வி. இழுபறின்னு நான் சொல்லக்கூடாது, அது இழுபறின்னு தான் நான் சொல்ல முடியும். அது இன்னும் முடியலையோன்னா சும்மா சில்லற கட்சிகளோட முடிச்சிட்டாங்க. அதாவது வந்து இது ஒரு முஸ்லீம் லீக்குக்கு, அதே போல் வந்து இது சில கட்சிகள் ஒன்று ஒரு சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து அவங்க முடிச்சிருக்காங்க. இன்னும் காங்கிரஸ் முடியல, விசிகே முடியல, இன்னும் வந்து சில கட்சிகள்லாம் முடியல என்னும்போது அது அவங்களுடைய பிரச்சனை. அதனால் அதுக்குள்ளே நான் போக விரும்பல. ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய அடையாளம் என்பது தனித்தன்மையோடு எப்போதுமே வந்து இருக்கின்ற அடையாளம். அந்த வகையில் வந்தால் வந்தால் வரவேற்போம் இல்லையா, வரலன்னா அதை பற்றி டோன்ட் கேர். நாங்கள் வந்து எல்லா லெவல்லையும் பார்த்தீங்கன்னா மக்கள் பொறுத்தவரை இன்றைக்கி வந்தால் அவங்களுக்கு தான் இப்போ லாபம், அவங்களுக்கு தான் வந்து இடங்கள் கிடைக்கும். திமுக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் கிடைக்க போதில்லை. அதனால் எந்த ட்ரெயின் நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது, எது பேசஞ்சராக போகுது, எது கூட்ஸாக போகுது அப்படின்னு கண்டிப்பாக வந்து கூட்டணி கட்சி தெரியும். ஏன்னா ஃபாஸ்ட்டாக போகிற எக்ஸ்பிரஸில் தான் சேருவோம். அதனால் ஃபாஸ்ட்டாக போகிற எக்ஸ்பிரஸில் கண்டிப்பாக வந்து அங்கே வந்து அதிருப்தி இருந்தால் இங்கே வந்து சேர்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. முன்னெல்லாம் ஒரு ஒரு விஷயம் செஞ்சீங்க, பிஜேபி நாங்கள் கழட்டி விட்டோன்னா முன்னாடி வந்து எப்படின்னா திமுக ஒரு சர்வாதிகாரமாக இருந்தது, நாங்கள் சொல்கிறது தான் அப்படின்ற மாதிரி சர்வாதிகாரம் இருந்தது. இப்போ பிஜேபி கழட்டி விட்டோன்னா அவங்க கூட்டணியில் இருக்க மிரட்டுறாங்க, இந்த பார் நீங்கள் ஒழுங்காக நீங்கள் எங்களை மரியாதை கொடுக்கல, இந்த பார் நீங்கள் ஒழுங்காக எங்களுக்கு நாங்கள் கேட்குற சீட்டு கொடுக்கல, இந்த ஒழுங்காக எங்களுக்கு உரிய அந்த தொகுதி கொடுக்கலன்னா போவோம், எங்கே போவோம், அண்ணா திமுக போவோம், போவாதா சாமி உங்கள் காலில் உழுவுறேன் அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கெஞ்சி கூத்தாடி இன்றைக்கி வந்து கூட்டணியை வந்து இன்றைக்கி இருக கட்டி பிடிச்சி அணைச்சி வச்சுருக்காரு. அது எப்போ உடையும் தெரியாது, இன்னும் 10 நாள் இருக்குது, பார்ப்போம், லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ.